அசோக் செல்வன் நடிப்புல ஒரு ஃபீல் குட் படமா வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நித்தம் உருவானம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஓசிடி அப்படின்னு ஒரு பிரச்சனை, அதாவது எப்பவுமே எதுலேயுமே கிளீனா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞன் அவரு தன்னோட வாழ்க்கையில சந்திக்கிற சில பிரச்சனைகள் அப்படிதான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த படத்துல இவருக்கு திருமணம் அப்படின்றதே பிடிக்காத ஒரு கேரக்டர். ஸோ மேரேஜ் பண்ண இவருக்கு விருப்பம் இல்லை, இவருக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறாங்க, அந்த மேரேஜ் நின்று போகுது. அதுக்கப்புறம் ஒரு இரண்டு காதல் கதைகளை இவர் கேட்குறாரு, அந்த காதல் கதைகள் இவரை கொல்கத்தா நோக்கி ஒரு பக்கமும் சண்டிகர் நோக்கி ஒரு பக்கமும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்படி தூண்டுது. இருவேறு பயணங்களில் இந்த கதாநாயகன் போறாரு, அந்த பயணங்களில் அவர் சந்திக்கும் மனிதர்கள் எப்படி அவரோட வாழ்க்கையை மாற்றுறாங்க, அவரோட வாழ்க்கையை ஒரு சிறந்த மாற்றுதலுக்கான புரிதல் எப்படி அவருக்கு ஏற்படுது, வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்றத எந்த அளவுக்கு தன்னுடைய கம்பானியன்ஷிப், அதாவது இந்த ட்ராவலில் அவர் கூட சேர்ந்து பயணம் செய்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நபரால் எப்படி அவரோட வாழ்க்கை திரும்புது அப்படின்றத ரொம்ப உணர்வுபூர்வமாக எந்தளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக சொல்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ரிலாக்ஸான மைண்டோட நம்மளை தியேட்டர்லேருந்து வெளியே வர வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாமே காட்சி வட்டமாக இல்லாமல் ஒரு வசனத்தின் மூலிமா முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். காட்சி அமைப்பாக காட்சி மூலிமா இன்னமும் பெட்டராக சொல்லிருக்கலாம், அது இல்லாமல் வசனங்களை அடிக்கடி ஒரு கதையை வந்து வசனமாகவே சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்றது தான் ஆடியன்ஸாக நாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவிக்கான எல்லா வித என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் மிகவே ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. நாம் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படம் தான் இந்த நித்தம் உருவானம். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவியூட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, டேக் கேர், பை.